நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக குரூப் டூக்கு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னா, எல்லாருக்குமே 2 டிகிரி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு தான் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அதாவது நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்போம், திருப்பி ஒரு டிகிரி இன்ஜினியரிங்கோ ஆர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையோ பிஎஸ்சியோ பிஓ ஏதோ ஒன்று நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம், ப்ளஸ் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்காகவே நாம் ஒன்று தமிழில் படிச்சிருப்போம். இப்போ இது எலிஜிபிளா, இதில் நிறைய கேப் வருது அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாமே வந்திருக்கும். இது சம்மந்தமாக டிஎன்பிசி நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன், திருப்பி உங்களோட நம்பிக்கைக்காக டிஎன்பிசியோட ஃபேக்லேருந்தே எடுத்து நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அதாவது டிஎன்பிசி இது குறித்து தெளிவு ஒரு ஃபேக், நமக்கு இதில் என்னெல்லாம் டவுட்ஸ் வரும் அப்படிங்கிறது குறித்து ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த 12வது பாயிண்ட்டை, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்றேன், பட்டப்படிப்பு ஆங்கிலத்தில் பயிற்று மொழியாக கொண்டு பயின்றேன், பிறகு வேறொரு பட்டப்படிப்பை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்றேன், பட்டப்படிப்பு தகுதியாக கொண்ட பணிகளுக்கு தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்றோருக்கான இடஒதுக்கீட்டின்கள் விண்ணப்பிக்கலாமா? தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்ற இடஒதுக்கீட்டின்கள் விண்ணப்பிக்கலாம், இதான் மேட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட டவுட்டாக தான் இல்லை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த 12வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 40 நீங்கள் கூட டிஎன்பிசியோட ஃபேக்கில் போய் பார்த்துக்கலாம். என்னென்னா, 1லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் படித்தேன் சார், இப்போ ஒரு அப்புறம் நான் வந்து ஒரு டிகிரி இங்கிலீஷில் படித்தேன், திருப்பி நான் ஒரு பட்டம் வந்து தமிழில் படிச்சிருக்கேன், அப்போ நான் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், உங்கள் சந்தேகம் முடிஞ்சு போச்சு. இதில் நீங்கள் டிகிரி 1ஆ டிகிரி 2ஆ நீங்கள் எதை போட்டாலும், யூஜி 1 யூஜி 2 அப்படின்னு நமக்கு 2 டிகிரி இருக்கு அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எது உங்களுக்கு 1 to 12 இருக்கும் தமிழ் ப்ளஸ் ஒரு டிகிரி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கிளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக வேறு சில சந்தேகங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது 1ஆம் கிளாஸில் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி சார், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஒரே ஸ்கூலில் படித்தேன், அப்போ ஒரே சர்டிஃபிகேட் போதுமா? இல்லை, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். பொதுவாக நமக்கு வந்து எஸ்எஸ்எல்சியோடய நம்மளோட 10th முடி ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சிடும், திருப்பி அதே ஸ்கூலில் படித்தா கூட 11th 12th நம்மளை புதுசாக தான் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அப்போ 1லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே ஸ்கூல் படித்தா கூட 1 to 10th வரைக்கும் தான் ஒரு சர்டிஃபிகேட் ப்ளஸ் 11th 12th தனியாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூலு, திருப்பி 4ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல் அப்படின்னா, நீங்கள் அந்த 10ஆம் கிளாஸ் ஸ்கூலில் மட்டும் வாங்கினா போதுமா அப்படின்னா, இல்லை, 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் படித்த அந்த ஸ்கூல்லேருந்து 1 to 3 படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 4 to 10 நெக்ஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். இதெல்லாம் பார்த்துக்கணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான். திருப்பி வந்து இதில் கம்பல்சரி வேறு டவுட் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு, 1 to 12 தமிழ் மீடியம் ப்ளஸ் ஒரு பிஎஸ்டிஎம் டிகிரி தமிழ் மீடியம் இருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் யுவர் எலிஜிபிள் ஃபார் தட். இதுக்கப்புறம் டிஎன்பி சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபோட்டோஸ் சம்மந்தமாக இருந்தாலும் இந்த ஃபேக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸ் ஓடிஆரில் எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தம் வேறு சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ.